ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா துவாரகேஷ்க்கு பர்த்டே, 28th பர்த்டேன்னு நான் ஏற்கனவே வந்து என்னோடய வெட்டிங் டேக்குலையே சொல்லியிருந்தேன். துவாரகேஷோட பர்த்டே வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பர்த்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் துவாரகேஷ் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுக்கும் இது வந்து செகண்ட் பர்த்டே. ஸோ கொரோனா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக பண்ணலான்னு நினச்சோம். பட் இட்ஸ் ஓகே, கொரோனா இருந்தங்காட்டி வீட்லேயே சிம்பிளாக நாங்கள் பண்ணிட்டோம். பட் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் துவாரகேஷை குளிக்க வச்சு இந்த ரெடி பண்ணி இந்த கலர் ஷர்ட், க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். பர்த்டே நங்காட்டி நான் காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் வந்து ஒரு கோட் மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டார். கோட்டை கழட்டிட்டு பனியனோடையே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தார். இடையில நாங்கள் கோட் போட்ட ஃபோட்டோவும் நான் இதில் அப்லோடு பண்ணியிருக்கேன். கோட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. கோயம்புத்தூரில் கொஞ்சம் மழையாக இருந்தங்காட்டி நான் கோட் போட்டால் கொஞ்சம் அவருக்கு நல்லாயிருக்கும், மலைக்கு கொஞ்சம் அவருக்கு இதமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவருக்கு கோட் போட்டது பிடிக்கல, கழட்டி கழட்டி வீசிட்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். பட் அப்பப்போ ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் பர்த்டே இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பலூனெல்லாம் வாங்கி கட்டணும், அதையெல்லாம் உடச்சி விளையாடிட்டு இருந்தார். கோட் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தார், அப்புறம் அதை கழட்டிட்டார். முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறக்கு பார்த்தோம். இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது வந்து அவரோட பிரதர்லா எடுத்து கொடுத்தாரு, ஹஸ்பண்டோட பிரதர்லா பிரதர் எடுத்து கொடுத்தது. அந்த ட்ரெஸ் அவருக்கு போட்டு விட்டுருந்தோம். இடையில வந்து நாங்கள் பலூனெல்லாம் கட்டி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவர் கார் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தார் துவாரகேஷ். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது அவருக்கு அடுத்து வந்து ஈவினிங் வந்து இன்னொரு ட்ரெஸ் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தோம். இது வந்து எங்கள் அண்ணா வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. தீபாவளிக்கே நிறைய ட்ரெஸ் இருந்தாங்காட்டி நான் இது போடலை, சரி பர்த்டேக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளையாடிட்டே இருந்தார். இருந்தாலும் அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றினோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் போட்டிருந்தங்காட்டி இன்றைக்கி நான் டைப்பர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் டைப்பரெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், குழந்தைகளுக்கு அது ஹெல்த்தியே கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவருக்கு வந்து ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் நான் யூரின் போக வச்சுருவேன். நானே இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தோம், அதனால் வந்து டைப்பர் போட்டு விட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம். சரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நிற்கவே இல்லை, அவர் இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருந்தார். அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் அவரை தொந்தரவு பண்ணுறதா அவர் நினச்சிக்கிட்டாரு. கடைசியில் போய் உட்காந்துட்டார் சோஃபாவில். சரி சோஃபாவில் உட்கார நேரத்தில் ட்ரெஸ்ஸை மாற்றி விடலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி அவருக்கு போட்டு விடலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோட்டு வர மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ண, உள்ளே பனியன் போட்டு போட்டு விடலாம். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து உள்ளே வந்து, அதுவும் புது ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் எப்பயுமே வாஷ் பண்ணி தான் போடுவேன். பட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து வாஷ் பண்ணலை, ஏன்னா நான் கடைசி டைமில் தான் நான் வாஷ் பண்ணணும்னு யோசித்தேன். மழையும் வேறு, இது வந்து ரொம்ப வாஷ் பண்ணி போட்டாலுமே காயறக்கு லேட் ஆகும், நான் வாஷ் பண்ணலை. அதனால் உள்ள பனியன் போட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுவிடுவோம். குழந்தைகளுக்கு எப்பயுமே ட்ரெஸ்ஸை புது ட்ரெஸ் போடக்கூடாது, வாஷ் பண்ணி தான் போடணும். பட் அதனால் நான் உள்ளே வந்து டைரெக்டாக துணி படாத மாதிரி உள்ள ஒரு பனியனை போட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டு அவரை ரெடி பண்ணேன். வீட்டில் எல்லாருமே பலூன் எல்லாம் அங்கேயும் கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமுக்குள்ளே நான் அவரை ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அவரை ரெடி பண்ணிட்டாலே அதுவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இடையில வந்து கையில் ஒரு பொம்மையை கொடுத்தங்காட்டி அவர் வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன், என் பொண்ணோட பென்சில் பாக்ஸு, அதையே தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தார். அதோடவே அப்படியே உட்காந்துட்டு ஏதாவது நான் கையில் கொடுத்தாரு தான் ஒரு கடையில் உட்காந்து ட்ரெஸ் போடுவார். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று கையில் கொடுத்து ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருந்தேன். அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. நாங்கள் கையை பிடிச்சி ட்ரெஸ் மாற்றுறோம் அப்படிங்கிறது, விளையாடுறக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறோன்னு டிஸ்டர்பாக இருந்தது. இடையில வந்து நான் என்ன தான் ட்ரெஸ் மாற்ற விட போனாலும் இடையில உட்காரவே பார்த்தார். அதுக்கப்புறம் உட்காந்துட்டார். ஒவ்வொரு வழியாக நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸை மேல் பார்ட் நான் போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் கீழ் பார்ட் மாற்றணும். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரஷ் பேண்ட் மாதிரி இருந்தது. அந்த ஒன்றை போட்டதுமே வந்து ஓடுறதுக்கு பார்த்தாரு. பிடிச்சி பிடிச்சி வச்சு நான் பட்டன் போட்டு விட்டுருந்தேன், பட்டன் போடுறதுக்கு நிற்கல, இடையில பிடிச்சிட்டே இருந்தேன். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரையும் வந்து நான் எப்பயுமே புட்டெல்லாம் வச்சு விடுவேன் இந்த துவாரகேஷ்க்கு, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி மாற்றிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்னால் அங்கே பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் பண்ணுறக்கு அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதை போய் கழிச்சு விடணும்னு அங்கேயே போறக்கு பார்த்தாரு. அப்படியே ஒரு வழியாக அவரை சமாளிச்சிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸில் அவர் கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசு பேண்ட்டு போட்டால் அவர் கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவர் இந்த கேக் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சாக்லேட் கேட்டு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 kg அவரோட நேம் போட்டு, இது வந்து அவருக்கு செகண்ட் பர்த்டே. நாங்கள் சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, வச்சு வந்து கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேண்டில் எல்லாம் ஏற்றி மெழுகுபர்த்தி பற்றணும்.
ஆனால் அது வந்து அணைஞ்சு அணைஞ்சு போச்சு. நாங்கள் ஃபேனே போடலை, பட் இருந்தாலும் அது அணைஞ்சிட்டே இருந்தது. மறுபடி மறுபடி அகைன் 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 பற்ற வச்சுட்டு இருந்தோம். நான் அவனை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தேன், ஏன்னா மெழுகுவர்த்தி எரியும் போது கை ஏதாவது வச்சிடக்கூடாதுன்னு. துவாரகேஸ் அது சாமி கும்பிட்றதா நினச்சி தொட்டு கும்பிடுறாரு. அவர் விளக்கு எரிஞ்சாலே அவர் வந்து அவர் சாமி கும்பிட்றதா நினச்சிக்குவார். உடனே வந்து அதை தொட்டு தலையில் வச்சு கும்பிட போவார். நான் அவர் கையை நல்லா பிடிச்சிக்கிட்டேன், ஏன்னா திடீர்னு கை வச்சிடக்கூடாதுன்னு. துவாரகேஸ் ஹைட்டுக்கு நான் வந்து இதை ஃபோட்டோ கவர் ஆகாதுன்னு நாங்கள் எல்லாருமே மண்டி போட்டோம். அவர் வாருங்க அழகாக ஊதுறாரு. அவர் வந்து கேண்டில் ஏதுனோடனே, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய வெட்டிங் டேக்கு அவர் தான் கேண்டில் ஊதினார், அதனால் உடனே அவரும் ஊத போகிறாரு. அழகாக ஊதிட்டார். ஊதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலை எடுத்து வச்சுட்டு, சரி அதை அவருக்கு வந்து கேக் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பண்ணி கொடுத்தோம். எப்பயுமே துவாரகேஸ்க்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி கொஞ்சமாக ஊட்டி விட்டோம் எல்லாருமே. அவர் வந்து கேக் கட் பண்ணுற கத்தியை வந்து பொம்மை நினச்சிட்டு ஆட்டிகிட்டு இருந்தார். அவர் கையை பிடிச்சி நான் அப்படியே வெட்டி விட்டேன். அவருக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கு, அதனால் அவர் கையை பிடிச்சி வெட்டி விட்டேன். வெட்டி விட்டு அவருக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் மாமியார் மாமனார், என் ஹஸ்பண்டு, என் ஹஸ்பண்டோட தம்பி, அவர் ஒய்ஃப், அவங்க குழந்தைய எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அவருக்கு ஊட்டி விட்டோம். அது எல்லாமே வீடியோவில் இருக்குது. பட் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எடுத்து ஊட்டி விட்டார். அப்படியே குழந்தைகளும் ஒவ்வொருத்தராக ஊட்டி விட்டாங்க. கேக்கு மட்டும் பிக்சரோடு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் இடையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுத்தோம். குழந்தை எல்லாமே வந்து விஷ் பண்ணாங்க, துவாரகேஸ்க்காக பாட்டு பாடி விஷ் பண்ணாங்க. அது பின்னாடி வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். எல்லோரும் விஷ் பண்ணி அவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவே வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்தோட ப்ளஷ்ஷும் துவாரகேஷ்க்கு தேவை. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ப்ளஷ் பண்ணுங்கள் துவாரகேஷ்க்கு. நான் அதை எதிர்பார்க்குறது உங்ககிட்ட இருந்த அந்த ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள்.